ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் கிரன்ச் இன்றைக்கி நம்ம சேனலில் நியூஸ் பேப்பரில் இருந்து எப்படி ஒரு சூப்பரான கார்பேஜ் கவர் பண்ணுறது அப்படின் தான் நம்ம பார்க்க போகிறோம் பிளாஸ்டிக் கவர்ஸ் வந்து பிளான் பண்ணதுல இருந்து நமக்கு எதுக்கு பிளாஸ்டிக் கவர் தேவைப்படுதோ இல்லையோ கார்பேஜ் கவருக்கு நம்ம என்னடா பண்ணுறது குப்பை டப்பாவில் போடுறதுக்கு என்ன கவர்டாக நம்ம போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பமாக இருக்குது ஸோ அந்த குழப்பத்துக்கு ஒரு தீர்வாக இந்த நியூஸ் பேப்பர் பேக் கண்டிப்பாக இருக்கும் ரெண்டே செகண்டில் ஈஸியாக நம்ம செய்யக்கூடிய இந்த நியூஸ் பேப்பர் பேக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க இன்றைக்கி நான் அதுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன் இந்த நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஷீட் வந்து நான் அப்படியே எடுத்துருக்கிறேன் நீங்கள் வந்து ஒன்று தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் நீங்கள் ரெண்டு நியூஸ் பேப்பரை கூட அப்படியே சேர்த்து வச்சுட்டு இதே பேக் வந்து நீங்கள் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் ஸ்டேர்டியாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா இதுவே வந்து உங்களுக்கு நல்ல ஸ்டர்டியாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை வந்து ஃபுல்லாக நல்லா விரிச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அதோட ஒரு எண்டை வந்து நம்ம இந்த பக்கம் அப்படியே வந்து மடித்து கொண்டு வரணும் ஸோ ஒரு கானரை வந்து நம்ம அப்படியே வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம வந்து வரதுக்காக எப்படி மடிப்போமோ அதே மாதிரி இதை மடிச்சிட்டோம் ஒரு ட்ரையாங்கல் ஷேப் நம்மளுக்கு இப்போ கிடச்சிருச்சு பாருங்கள் ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அதில் ஒரு ஸ்கொயர் ஷேப் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இது வந்து அப்படியே வந்து மடிச்சிட்டோம் மடித்தாச்சு இப்போ இங்கே இந்த பக்கம் பாருங்கள் எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு கொஞ்சம் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து நம்ம திருப்பி போட்டு மடிச்சுக்கணும் இப்போது திருப்பி போட்டு அது எதுவரை இருக்கோ அதுவரை வந்து நம்ம அந்த மடிப்பை வந்து மடித்து விட்டுக்கணும் அந்த ட்ரையாங்கிள் எங்கே கம்ப்ளீட் ஆகுதோ அது வரைக்கும் நம்ம வந்து மடித்து விட்டுக்கணும் ஸோ இப்போ மடித்தாச்சு பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் இதுக்கு வந்து உங்களுக்கு செஸ்ஸோ இல்லை க்ளூ எதுவுமே வந்து தேவைப்படாது நம்ம ஈஸியாக வந்து பண்ணிடலாம் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக வேண்டி இன்றைக்கி பண்ணி காமிக்கிறேன் ஸோ இந்த இதை வந்து நான் இப்போ பின்னாடி திருப்பிட்டேன் அப்புறம் இங்கே எக்ஸ்ட்ராவாக அந்த நம்ம மடித்த பாகம் வந்து இருக்குது பார்த்திங்களா அதை இந்த பக்கமாக நம்ம வந்து மடித்து விட்ருணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன் த ஹோல் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நியூஸ் பேப்பர் ஆகிடுச்சு ஸோ இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம் ஸோ இந்த ரெண்டு கார்னரை ட்ரையாங்கிளோட இந்த கீழே இருக்கிற ரெண்டு கார்னரையும் நம்ம சேர்த்து தான் இந்த பேக் வந்து பண்ண போகிறோம் ஸோ ஒன்று ஒன்றா ஃபஸ்ட்டு வந்து மடிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும் ஸோ ஒரு எண்டை வந்து நம்ம இப்படி இதுக்கு வந்து சென்டராக கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த கார்னர் பாயிண்ட்டை வந்து நம்ம இந்த சென்டரில் வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அப்படியே வந்து மடிச்சுருங்க பாருங்கள் உங்களுக்கு மடிக்கும் போதே புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த பக்கம் காலரையும் அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம கொண்டு வந்துடணும் ஸோ அந்த ரெண்டு மடிப்பும் வந்து ஒரே இடத்துல மீட் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்ட் வந்து அந்த பக்கம் இருக்குது இந்த எண்டு இந்த பக்கம் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ் மாதிரி நம்ம மடித்து விட்டுடலாம் மடித்து விட்டதுக்கப்புறமா பாருங்கள் நம்மளுக்கு அவ்வளோதான் இது வந்து அதாவது பேகை வந்து இனிமேல் செக்யூர் பண்ணணும் ஸோ இது மேலே பாருங்கள் ரெண்டு பேப்பர் வந்து இருக்குது ஸோ இந்த ரெண்டையும் மடித்ததுக்கு அப்புறமா அந்த மேலே இருக்கிற ரெண்டு பேப்பர்லேருந்து ஒன்றை வந்து இந்த பக்கமாக வந்து மடிச்சுருங்க எந்த பக்கம் நீங்கள் ரெண்டு கார்னர்ஸையும் ஜாயின் சேர்த்து மடிச்சிங்களோ அந்த பக்கம் ஒரு பேப்பரை மேலே இருக்கிற பேப்பரில் ஒன்றை வந்து மடிச்சு விட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பேக் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிடும் ஈஸியாக இது ஈஸியாக வந்து உங்களுக்கு ஓப்பனப்பும் ஆகாது ஸோ இதை நீங்கள் அப்படியே வந்து உங்கள் கார்பேஜ் பின்னுக்குள்ளே நீங்கள் வந்து வச்சிடலாம் ஸோ ரொம்ப பெரிய இதுக்கெல்லாம் வந்து செட் ஆகாது ஸோ ரொம்ப கொஞ்சம் சின்ன சின்ன சைஸாக நம்ம இனிமேல் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ இந்த மாதிரி சின்ன இதில் வந்து இப்படியே வச்சிடலாம் நான் இன்றைக்கி ஒரு பேப்பரில் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு இன்னொரு பேப்பர் கொஞ்சம் ஸ்டேர்டியாக வேணும் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேப்பரை ஜாயின் பண்ணி ரெண்டு பேப்பரை மொத்தமாக அப்படியே வச்சு இதே மெத்தடில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட பேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஸோ இதில் நீங்கள் வந்து சாலிட் வேஸ்ட் மட்டும் கொட்டுங்க சப்போஸ் வந்து நம்மளுக்கு குழம்பு இருக்குது அதெல்லாம் அப்படியே ஊற்றாமல் நல்லா வந்துட்டு அது சிங்க்கில் நல்லா வடி கட்டிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து அதில் உள்ள அந்த சாலிட் வேஸ்ட் மட்டும் அந்த சக்கையாக வரும் இல்லையா ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து இதில் போடுங்க கண்டிப்பாக ஒன்றும் ஆகாது ஈரத்தோடு போடும்போது இதாக இருந்தாலும் நம்ம வந்து காஞ்சி அது வந்து எடுக்கும்போது அது ட்ரை ஆகி சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் ஒரு குட்டி அழகான ஒரு பேஸ்கெட்டில் உங்களுக்கு வச்சு காமிச்சிருக்கிறேன் ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் கார்பேஜ் பேக்கு உள்ள இந்த கவரை வந்து அப்படியே இன்சர்ட் பண்ணிடணும் அந்த எக்ஸ்ட்ராவாக மேலே இருக்குது பார்த்தீங்களா அது வந்து அந்த பேக்கில் அந்த பக்கமாக மடித்து விட்ருணும் ஸோ தட் உங்களுக்கு வந்து அசையாமல் அந்த பேப்பர் வந்து அங்கேயே இருக்கும் ஸோ இந்த வீடியோ இந்த நே நேரத்தில் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்